விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். செலிபிரிட்டி கிரஷ் வரிசையா எல்லாரும் சொல்லிருங்க. விஜய் சேதுபதி, சன்னி லியோன் தான் வந்து நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டங் ட்விஸ்டர், லோட் ரோலர், லோட் லோலர், ரோலர் எல்லாம் நட்ட முட்டை, நட்ட முட்டை, இட்ட முட்டை, கட்ட முட்டை. குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால. இப்போ நம்ம கூட த டீம், ஆதினால் காதல் சேவீர் டீம் தான் நீங்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ விகடன் டிவியில் வந்துட்டு திங்கள்லிருந்து வெள்ளி வரை இரவு 8:30 வந்துட்டு காணத்தவராதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ டீம் வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர் ப்ரோ, நீங்கள் நல்லா? நல்லா இருக்கும் ப்ரோ, ஏதோ உங்கள் புண்ணியத்தில். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய அந்த வெப்சீரிஸ் வாழ்க்கை, ஆதினால் காதல் சேவீர்? சூப்பராக போயிட்டுருக்கு, ஜாலியாக போயிட்டுருக்கு. ஃபார் நவ் நாங்கள் எல்லாருமே அதில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே தான் சேம், எங்கே கேட்டாலும் இதுதான் வரும். சூப்பராக போயிட்டு, இல்லை நல்லா போயிட்டுருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் ஆக்சுவலி எல்லாருமே, செட்டிலேருந்து சரி எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்ல, அது என்ன ஃபீலிங்? இந்த மாதிரி ஒரு கதை, ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்துட்டு வரப்போகுது அப்படின்றப்போ உங்கள் மைண்டில் தோணுன விஷயங்கள் ஒவ்வொரு ஆளாக சொல்லிடுங்க. இல்லை ஆக்சுவலி எனக்கு எப்போனா நான் ஊரில் இருந்தேன், அப்போ வந்து அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கு வா அட்டன் பண்ண அப்படின்னா. நெக்ஸ்ட் டே வந்து அட்டன் பண்ணேன், அடுத்த நாளே ஃபோட்டோ ஷூட் போயிடுச்சு, அண்ட் ஷூட்டும் அப்போவே போயிடுச்சு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு. நான் கிடைச்சிட்ட அப்புறம் இதில் நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் காயத்ரி ரோல் ஹீரோயினை பண்ணிகிட்ருக்கேன் நானா அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ள கேள்வி இருந்தது. அது இப்போ வரையும் எனக்கு ஒரு 1 month அப்புறம் தான் ஓகே நான் இதுக்குள்ளே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற தாட் வந்துச்சு. செட்டுக்கு வந்த ஃபஸ்ட் டேவே எனக்கு தெரிஞ்சிருச்சு எல்லோரும் ஓகே, சில்ல எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் இல்லையா, ஸோ அப்படியே அந்த வைப் செட் ஆகிடுச்சு. இல்லை அப்படிலாம் இல்லை, என் ஃபேமிலி ரீதியாகவும் யாருமே சினிமாவில் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், மீடியா மேலே ரொம்ப லவ் வச்சுருந்ததுனால என்ன கொடுத்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஸோ அதே மாதிரி எங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு சீனியரான ஒரு பர்சன் இங்கே இருந்தாங்க, அவங்க இருந்ததுனால தான் இப்போ இவ்வளோ தூரம் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு மைல்கல்லாக பார்க்குறேன் நான் என் லைஃப்பில், ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப் தான் பார்க்குறேன். நம்ம இங்கே உள்ள செட்டுக்கு வரும்போதும் ஓகே நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறோம், ஒரு சின்ன ஒரு நமக்கு இந்த சிமிக்கைகள் சொல்லுவாங்களா சிக்னல் கிடச்சிருக்கு, ஸோ அடுத்த ஒரு ஸ்டெப்பு நம்ம வச்சிட்டோம். ஸோ அது அப்படி தான் நான் பார்த்தேன். ரைட் பிரதர், பிரதர் நீங்கள் ஆக்சுவலாக நிறையா உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் விஜய் டிவியிலேருந்து. ஆமாம், நீங்கள் தானே? ஏன் வேறு ஆவல் வேறு யாராவது கொண்டு வந்துட்டீங்களா? விஜய் டிவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வெப் சீரிஸ் அப்படின்றப்போ, யூடியூப் சீரிஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு புதுசாக இருந்துச்சு? நான் இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தேன், நான் காதலா காதலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் வந்து கார்த்திக் ராஜான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பங்கு வந்து கால் பண்ணி சடனாக அந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து பண்ணுறாங்க, விகடனில் வந்து பண்ணுறாங்க, நீ பண்ணுறியா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஆடிஷன் போனேன். நான் ஆடிஷன் போயிட்டு அங்கே ஓகே சொல்லிட்டாங்க. அந்த கேரக்டரே வந்து என்னென்னா அந்த ஊர்க்கார கேரக்டரு, ஊர்க்கார தேனி லாங்குவேஜ்லாம் பேசணும் அப்படின்னா, நான் விருதுநகர் தான் நேட்டிவ், ஸோ நான் பேசுகிற நார்மலாகவே அவங்களுக்கு அப்படி தான் இருந்தது. இந்த டைலாக் முதல்ல ஒரு ஸ்க்ரீன் பேப்பர் இதை பேப்பரை கொடுத்தாங்க, நான் படிக்கும் போதே இல்லை அதை லாங் என்னோடய ஸ்லாங்கில் தான் படித்தனால அது ஓகே இந்த பையன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பயம் இருந்தது, ஏன்னா யாருமே தெரியாது எனக்கு இங்கே இருக்கிறதுல, ராணவ ப்ரோ மட்டும் எனக்கு தெரியும், அதுவும் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அதனால் தெரியும், மற்றபடி எல்லாருமே புதுசாக இருந்தது உள்ளே வரும்போது. அப்புறம் போக 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 வந்து எல்லாமே செம்ம ஜாலியாக ஃபன்னாக நல்லா போச்சு. இல்லை உங்கள் எல்லாருக்குமே அந்த பயம் இருந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பீங்க நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அது இப்போ வருது இன்னைக்கு அப்படின்றப்போ, அந்த கமெண்ட்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க வரதுக்கு முன்னாடி? வரத்துக்கு முன்னாடி வந்து விகிரனில் கமிட் ஆகிட்டோம்னு சொல்லும்போது, விகிரனோட நேம்காகவே விகிரனில் கமிட் ஆகிட்டியா, ஒரு நல்ல ஒரு இது, ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விகிரனில் வந்து கேஸ் பண்ண மாட்டாங்க, பட் கேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது உங்ககிட்ட, ஸோ அதனால தான் கேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விகிரன் அந்த நேம்காகவே வந்து அதுவே ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்சது எங்களுக்கு. ஸோ டக்குன்னு ஒருத்தரை நான் பாயிண்ட் பண்ணுவேன், எஸ்ஆர்னும் கடகடன்னு சொல்லி அதுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுத்துடலாம். ஓகே, வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தூங்கியிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் தூங்கினதே கிடையாது. ஓகே, அதனால் எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ, உங்கள்கிட்ட யாரையா ஏமாத்திருக்கீங்களா? சீட்டட் ஆன் சம்வன், கடைக்கு போயிட்டு காசு கொடுக்காமல் வருது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது ஒரு கிஃப்டை ரீகிஃப்ட் பண்ணியிருக்கீங்களா? என் ஃப்ரெண்ட் வந்து பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருக்கேன் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். 24 மணி நேரமும் தூங்காமல் இருந்தது யாராவது இருக்கீங்களா? நீங்கள் சொல்லிடுங்க. 48 hours வந்து இல்லை இல்லை, 2 நாள் ஷூட் தொடர்ந்து
ரெண்டு நாள் ஷூட் தொடர்ந்து இருந்தேன். அப்போ வந்து ஒரு சிம்பிள் லைன் கூட மண்டையில் ஏறல, அந்த தூங்காமல் ஃபுல்லாக வெயில்லையே ரெண்டு நாளும் இருந்தோம், உட்கார கூட இல்லை. ஒரு சின்ன லைன் கூட சொல்கிறதுக்கு கேட்டு கேட்டு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு, அந்தளவுக்கு ஒரு ஷூட்டில் இருந்திருக்கேன். ஆ, ரெஸ்டாரண்ட்டில் கத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஜாலியாக இருந்திருப்பீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இல்லை மேனேஜர் வந்து எப்பா கிளம்புங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்ருக்காங்களா? நிறையா பர்த்டே பார்ட்டிலாம் அப்படியே ஆ இருக்கு. அப்படியே பர்டிகுலராக எதை சொல்ல, பர்டிகுலராக அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனோட ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து புக் பண்ணியிருந்தான், ஹோட்டல் மாதிரி அது. புக் பண்ணியிருந்தப்போ அங்கே போயிட்டு எல்லாருமே கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி கத்துவாங்கல்ல, இவனுங்க கேக் வெட்டும் போதும் கத்தலை, கேக்கு வெட்டினதுக்கப்புறமும் கத்தலை, அதுக்கு முன்னாடி இந்த இருக்கும்ல வந்ததுலேருந்தே கத்திக்கிட்டே இருந்தானுங்க. அதனால் வந்துட்டு ஒரு பெரிய ரகலையே உண்டாச்சு ஈஸியாகல. அந்த சைல்ட்ஹுட் க்ரஷ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த செலிபிரிட்டி க்ரஷ் தான் ட்ரெண்டே. அந்த மாதிரி இப்போ செலிபிரிட்டி க்ரஷ் வரிசையாக எல்லோரும் சொல்லிடுங்க. விஜய் சேதுபதி, அப்புறம் வந்து சிம்பு, அப்புறம் அஸ்வின் ஆ சன்னி லியோன் தான் வந்து நமக்கு இது. ஏங்க படம்லாம் பண்ணுறாங்க இந்த சீரியலுக்கு இப்போ வர வரவேற்பு என்ன வந்துட்டுருக்கு? கேமரா வந்து சர்வீஸ் கொடுக்க போகும்போது அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் வந்து என்ன இந்த பொதுவாக வெளியே பார்க்கும்போது இந்த கலக்கப்போது யார் அந்த இதை பற்றி கேட்பாங்க. இப்போ வந்து என்ன ப்ரோ அடுத்து என்ன ஆகும் இந்த இதில் அப்படின்னா, என்ன என்ன ஆகும் புரியல அப்படின்னா, இல்லை ஆதிரினால் காதல் செய்யும் நான் அந்த இன்றைக்கி நேற்று எபிசோடு வந்து பார்த்துட்டு நாளைக்கு ஏன் எதுக்காக எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கரெக்டாக ஃப்ரைடே முடிக்கும்போது ஒரு சஸ்பென்ஸோடு முடிப்போம் இல்லையா, அதை பற்றி நிறையா பேர் கேட்பாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க, நான் அந்த ஏரியா புதுசு இப்போ போயிருக்க ஏரியாவுக்கு, அவங்க எல்லாருமே கேட்பாங்க வெளியே இருக்கவங்களாம். ஓகே, ஃபஸ்ட்டு டங் ட்விஸ்டர் என்னென்னா, இது யார் தச்ச சட்டை? எங்கள் தாத்தா தச்ச சட்டை. ஓடுன நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நரி, நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நரமுடி, ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி. இந்த பிள்ளை கேட்டுதான் க்வெஸ்சன் எடுத்தீங்களா? இருங்க வேற போய்க்கிறோம், வேற 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 வேற. கிளநரி முதுகுல ஒரு முடி நரமுடி, எனக்கு கொடுத்த டாஸ்க்கை நான் முடிச்சிட்டேன். சரி, பேசுறதுதான் கொஞ்சம் ரோல் ஆகுது. அதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரோல் ஆகுது. ஓகே, நீங்க சிம்பிளா சொல்றேன், லோடு ரோலர், லோடு ரோலர், லோடு லோட் ரோலர், லோட் ரோலர், லோட் ரோலர், ரோலர் அதெல்லாம் வாய்க்கோலர். ரைட் ரைட் ரைட். நீங்கள் பிரதர் முத்து ப்ரோ, வீட்டுக்கிட்ட கோரை, வீட்டு மேலே கூரை, கூரை மேலே நாரை. வீட்டுக்கிட்ட கோரை, வீடு மேலே கூரை, கூரை மேலே நோரை. நோரையா? நாரை. நோரை. ஓகே. வீட்டுக்கிட்ட கோரை, வீடு மேலே கூரை, கூரை மேலே நாரை. பிரபா ப்ரோ நீங்கள் தான். கொக்கு நெட்ட கொக்கு, அது ஈஸியாக இருக்குமே. கொக்கு கொக்கு நெட்ட கொக்கு. ஓ, கொக்கு நெட்ட கொக்கு. சும்மா ரைமிங்கில் வருது. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட முட்டை, நெட்ட முட்டை இட்ட முட்டை கட்ட முட்டை கொட்டு. சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்காக. ஸோ காத்திருந்து எங்களுக்காக ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ விகடனே விகடனுக்கு நன்றி சொல்லுது அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்த சந்திப்பிலையும் மீட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் பார்த்து ஆடியன்ஸ் என்ன சொல்லணுமோ சொல்லிடுங்க. ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி, ஏன்னா எல்லோரையுமே வந்து ஆதரிக்கிறீங்க. நிறையா பேர் வந்து வெளியே வந்து கேட்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை நல்லாயிருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, இப்போ கதை வந்து கொஞ்சம் நல்லா பக்காவாக போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஆர்வமாக கேட்குறாங்க. அதுதான் ஒரு வெற்றியே, வெற்றிக்கான அடையாளம் அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளை கேட்டு டார்ச்சர் பண்ணுறது தான் வெற்றியே இருக்குது. அது வந்து எனக்கு இப்போ பர்சனலாக நிறைய பேர் கேட்டதுலே, இப்போ பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கேட்குறாங்க அடுத்து என்ன ஆகும் என்ன ஆகுங்கிற டார்ச்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது அதிலினால் காதல் செய்வீர் வெற்றி அடைய வச்சிட்டிங்க, இன்னும் ஒரு முழுமையான வெற்றி அடைய வைக்கணும். அது அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. முடிக்கும் ஒரே கேள்வி, லவ் பண்ணணுமா அதிலினால் காதல் செய்வீர் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு க்வெஸ்சன் மார்க் வைக்கிறீங்களா?
லவ் பண்ணணுமா? பண்ணணும், எல்லாருமே லவ் பண்ணணும், எல்லாருக்குள்ளேயும் அந்த லவ் இருக்கு, அதை கொடுங்க வெளியில, அது தப்பு இல்லை. சூப்பருங்க, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமாம், நம்ம விகடன் டிவியை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.